மேஷராசிக்காரர்களே, இன்னைக்கு புதிய முயற்சி எதுலையுமே ஈடுபடாதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் வழியில் இன்னைக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடைய விருப்பத்தை எல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீங்க. உங்கள் அப்பா வகையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்கள் வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் புதிய முயற்சியை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டா இன்றைக்கி உங்களுக்கு அருமையான ஒரு நாள். ரிஷபராசிக்காரர்களே, காலையிலேயே சற்று சோர்வாக இருப்பீங்க. இன்றைக்கி பிற்பகலுக்கு மேலே தான் இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் அம்மாவுடைய தேவையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கேட்டு சரி பண்ணி விடுவீங்க. சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் பணியாளர்கள்லாம் இன்றைக்கி ஒத்துழைப்பு தராமல் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இன்னைக்கு நீங்கள் லாபம் பார்க்கக்கூடிய அளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களே, மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அதிகரிக்கும். முக்கியமான முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாள். கணவன் மனைவிக்கு இடையே இன்றைக்கி சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. புதிய முயற்சிகளை இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தொடங்கிறது தான் நல்லது. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபமும் சுமாராக தான் இருக்கும். கடகராசிக்காரர்களே, இன்னைக்கு சகோதரர்கிட்டிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த காரியமெல்லாம் இழுபறியாகும். வீண் செலவுகள்லாம் ஏற்படும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம். பிள்ளைங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைக்கி விற்பனைகள் அதிகரித்து நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நாள் தான். சிம்ம ராசிக்காரர்களே, காலையிலேயே நீங்கள் உங்கள் வழக்கமான பணியில் மட்டும் ஈடுபடுங்க. புதுசாக எதிலையும் போய் கை வைக்காதீங்க. வைக்கிறதா இருந்தால் மதியானத்துக்கு மேலே போய் கை வைங்க, அப்போ தான் அது சாதகமாக முடியும். உங்கள் தாய் வழி உறவுகிட்ட இருந்து இன்றைக்கி செலவுகள் வரும். அவங்க வந்து நீங்கள் செலவு வச்சுட்டு போவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அன்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், அதை சமாளிக்கணும். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸாக முடியும். உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணை தான் ஆதரவாக இருப்பார். உங்கள் வாழ்க்கை துணையோட சொந்தக்காரங்க மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாம் ராசிக்காரர்களே, எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும். அதன் காரணமாக கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் கரையிறதோட சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக இன்றைக்கி எதிர்பார்த்த காரியம்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் இன்றைக்கி நன்மை நடக்க வாய்ப்புகள் உள்ளது. இன்றைக்கி உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியான டைமில் செய்து முடிப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி லாபம்தான். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி சொந்தக்காரங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். அப்பாவுடைய தேவையை எல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீங்க. இன்றைக்கி சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இன்றைக்கி அதான் உங்களுக்கு நல்லது. அரசாங்க வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதையும் சமாளித்து நல்லபடியாக முடிச்சிருவீங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள் உங்களுக்கு. சொந்தக்காரங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் இருக்க காசை வச்சு அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஈடுபடுவீங்க. மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமை அவசியமாக இருக்கணும். வியாபாரத்தில் விற்பனையெல்லாம் வழக்கம் போல தான் இருக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டு நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள் தான். குடும்பத்தில் முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைங்க. இன்றைக்கி எந்த முடிவும் வேணாம். பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க, அனுசரித்து போங்க. டென்ஷனை தலைக்கு ஏற்றிக்காதீங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சில மகிழ்ச்சி தரும் செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்துலேயோ ஆஃபீஸ்லேயோ இன்றைக்கி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும், அதுவும் சரியாயிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி உங்கள் அப்பாவுடைய விருப்பத்தையெல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீங்க. திடீர் செலவுகள் மூலமாக மனசு உங்களுக்கு குழப்பமாகி கஷ்டப்பட்டு உக்காரும், கவலைப்படாதீங்க.
முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான நாள் தான் உங்களுக்கு. ஸோ இந்த நாளை காப்பாற்றிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. மீன ராசிக்காரர்களே, இன்றைக்கி எதிர்பாராத பண வரவு இருக்குது, பின்னாடியே செலவுகளும் வருது. குடும்பத்தினுடைய தேவைகளையெல்லாம் கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. எதிரிகளால் இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு அமைதியாகும். கணவன் மனைவி கிடையே இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும், அப்போ தான் நல்லது. இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடன் கொடுத்துருப்பீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் இன்றைக்கி தான் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடியோவை பார்த்த நீங்கள் இந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்.